ஹாய் எவ்ரிவன், அது ஸ்ரீ சுஹைல். இன்னைக்கு நம்ம வந்தோம்னா ஜெயிலர் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே தெரியும், இந்த படம் வந்தேன்னா ரிலீஸ் ஆன டைமில் இருந்து இப்போ வரைக்கும் வந்தேன்னா செம்ம பிளாக் பஸ்டர் வந்து ரிவ்யூஸ் தான் வந்தேன்னா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்தேன்னா கடந்தும் வந்தேன் சில விஷயங்கள் வந்தேன் நம்ம ரிவ்யூஸ் மூலயமா வந்து சொல்ல போகிறோம். ஸோ வாங்க ஷோக்கில் போகலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்தோடனே ப்ளாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே மற்றெல்லாம் பேசுகிறாங்க. இந்த படத்தோட ப்ளாட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் வந்தோன்னா அப்பா, பையன், மருமக, தென் வந்தோன்னா ஒய்ஃபு, தென் ஒரு சின்ன வந்தோன்னா ஒரு பேர குழந்தைகள் வந்து இருந்து சந்தோஷமாக வந்தோன்னா லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பா வந்தோன்னா பையனை வந்தோன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கார். அவர் வந்தோன்னா சில கடத்தல் கேஸை வந்தோடனே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போது ஒரு கேஸ் வந்தோன்னா பிடிக்கிறாரு. அது யார் அப்படின்னு சொன்னால் வினயன், நம்ம வில்லன் இருக்கார்ல, அவரோட கேஸ் வந்தோன்னா பிடிக்கிறாங்க. ஸோ அந்த கேஸ்னால் வந்தோன்னா அவங்க பையன் வந்தோன்னா மிஸ் ஆயிடுறாரு. ஸோ அந்த மிஸ் ஆன பையன் வந்தோன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் கேள்விப்படுறாரு. ஸோ நியூஸ் வந்தோன்னா கேள்விப்பட்டதுமே டைகர் முத்துவேல் பாண்டியன், அவர் சாதாரண முத்துவேல் பாண்டியனாக இருக்கிறவர், டைகர் முத்துவேல் பாண்டியனாக வந்தோன்னா அவதாரம் எடுக்கிறாரு. தன்னோட பையனை வந்தேன்னா கடத்தினவங்க கொன்னவங்களை வந்தேன்னா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ரிவெஞ்ச் எடுத்துட்டு கடைசியில் வந்தேன்னா அவங்கள கொன்னாங்களா கொள்ளலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்தேன்னா ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் வந்து வச்சு நகர்த்தி கொண்டு போயிருக்காரு நெல்சன் அவர்கள். ஸோ இந்த படத்தை வந்து டோட்டலாக பார்க்கும்போது வந்தேன்னா பயங்கர எனர்ஜிக்டாகவும் பயங்கர ட்விஸ்ட்லாம் வந்து நிறையா வந்தேன்னா இருக்குங்க. அந்த ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது வந்தேன்னா சில நேரம் ஓகே இதுவே வந்தோன்னா கண்டுபிடிச்சிருக்கலாமே, நம்ம ஃபஸ்ட்டே வந்தோடனே அதை கண்டுபிடிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தோணும். பட் வந்தேன்னா நான் அந்த படத்தோட வேகத்தோடய கொண்டு போகும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா நினைக்கிற அளவுக்கு வந்தேன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. டைகர் முத்துவேல் பாண்டியனாக இருக்கட்டும், முத்துவேல் பாண்டியனாக இருக்கட்டும், இவரோட ஆட்டிடியூடு வந்தோன்னா வேறு லெவலாக இருக்குங்க, நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் சொல்கிறேன். ஸோ அகெயின் வந்தேன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவருக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நெல்சன் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். நடுவில் வந்தேன்னா அவரோட ஸ்பீச், அவரோட மேனரிசம், அவரோட ஆட்டிடியூடு வச்சு வந்தேன்னா சில படங்கள் வந்தோன்னா காப்பாற்றிட்டு இருந்தார். அதை இல்லாமல் வந்து தவிர்த்து உடச்சிட்டு இந்த படத்தில் வந்தேன்னா என்னால் நடிக்கவும் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்தேன்னா காட்டி பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட டாப் ஆக்டிங் ரீசன்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்லலாம். சில சீன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கண் அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அந்த வழியை மறைச்சிட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்தேன்னா ஒரு ஆக்டர் ரஜினிகாந்தாக வந்து திகழ்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 100 வந்தேன்னா கொடுத்துடலாம், சூப்பர் ஸ்டார் 100 தான் கொடுத்துடும். தென் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் நீட்டாக வராங்க, ஹோம்லியாக இருக்காங்க, நீட்டாக வந்தேன்னா அந்த பயத்தை எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும் ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் படத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அவங்களும் வந்தேன்னா தன்னோட ஜாப் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. தமனா வந்தேன்னா சின்ன போர்ஷன்ஸ் வந்தாலுமே அவங்களும் வந்தேன்னா கரெக்டாக பண்ணி போயிட்டாங்க. வசந்த் நம்ம ரஜினி சாரோட பையனை வராங்கல்ல, ஏசியாக வந்து வராங்க. ஸோ அவரோட ஆக்டிங்கை வந்தேன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ராக்கிலையும் நம்ம பார்த்துருக்கோம், தரமணிலையும் பார்த்துருக்கோம், இப்போ ரீசெண்டாக வந்த அஸ்வின் சார் அந்த படத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்தேன்னா மாறுபட்டு வந்தேன்னா ஒரு கதை அம்சத்தோடு வந்தேன்னா ஒரு கமர்ஷியலில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்தேன்னா வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்தேன்னா சார் யோகி பாபு சொல்லவே தேவையில்ல, அங்கங்கே சீன்ஸ் வந்தாலுமே பக்காவாக வந்தேன்னா பேர் பண்ணி முடிச்சிட்டாரு. வினயன் சார் வந்தேன்னா பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்தேன்னா திமுர் படத்தில் பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் வந்தேன்னா ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தமிழ் சினிமா மக்களுக்கு தெரியும். பட் மலையாள சினிமா, ஸோ இந்த மாதிரி இவங்க பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அவர் ஒரு நல்ல ஒரு காமெடியனாக இருந்திருக்காரு, நல்ல ஒரு வில்லனாக இருந்திருக்காரு, நல்ல ஒரு நடிகனாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ஓகே ஒரு எப்பயும் போலவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் அமையும். தென் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேமியோ ரோல்ஸ் வந்தேன்னா நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வந்தேன் பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அவங்களோட ஆட்டிடியூடு வச்சே வந்தேன்னா ஒரு படத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த படமாக தான் ஒன்று ஃபேமாக இருக்கும். எல்லாருமே எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் வந்தேன்னா என்னஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை வந்தேன்னா நெல்சன் அவர்கள் வந்தேன் கரெக்டாக யூட்டிலைசேஷன் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கான ஒரு ஸ்கோப் வந்து கொடுத்து கரெக்டாக வந்தேன்னா கேரி பண்ணி கூட்டம் போயிருக்காரு. ஸோ இதுவே வந்தேன்னா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியாக அவங்க நெல்சன் அவர்களுக்கு ரொம்ப வந்தேன்னா ரொம்ப சந்தோஷம்.
அதாவது லாஸ்ட் இயர் வந்து மோஸ்ட் ட்ரோல்டு டேரக்டரில் ஒன் ஆஃப் த ஆளாக வந்து நெல்சன் இருந்தார். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் என்ன சொல்கிறது, புகழ்ந்து பேசுகிற ஒரு டேரக்டராக வந்து நெல்சன் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கம்பேக் வந்து கொடுத்தது பெரிய விஷயமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவர் கம்பேக் ஆகணும் அப்படிங்கிறது தான் நிறையா பேரோட ஆசையாக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சுனில் அவர் வந்து என்ன சில போர்ஷன்ஸ் வந்துன்னா செகண்ட் ஹாஃப் மேக்ஸிமம் வர்றாரு, வந்தாலுமே அவரோட ஆட்டிடியூடை வச்சு வந்தனா ஒரு பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்துன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன தான் வந்தேன் இவங்களாம் சம்பவம் பண்ணாலும் 101 ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருங்க, அதுதாங்க வந்தேன் வேற லெவல் சம்பவமாக இருந்துச்சு. யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம அனிருத். ஸோ அவர் அனில் ரத்துன்னு சொல்லலாம். தென் வந்தனா அனிருத் ரஜினி சந்திரனா என்னமோ போட்டிருந்தாங்க மியூம். ஸோ இதுக்கு ஆப்டாக வந்தேன்னா அவரோட விஷயம் வந்தேன்னா ஒருத்தபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர், எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நான் வந்துட்டுருக்காரு. அப்புறம் எனர்ஜியாக இருக்கட்டும், அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், அவரோட மியூசிக்காக இருக்கட்டும், லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். பாட்டு எல்லாருமே கேட்டிருப்போம், பாட்டு எல்லாமே வந்து பயங்கரமான ஹிட்டாக இருந்துச்சு. படத்தில் வந்து அந்த பாட்டெலாம் கேட்கும்போது அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸுங்க, அப்படி ஒரு எனர்ஜிக் தான் வந்து நம்மளே ஆட்டி படித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. எனக்கு படத்தை வந்துன்னா மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாஷா பஸ் பெட்டர். ஸோ இப்படி வந்து சொல்லி முடிச்சிடலாம். ஸோ படம் வந்தனா ஓவராலாக ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபேமிலியாக வந்தேன் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தமனா தமனா அவங்கள மறந்துட்டாங்க. தமனா வந்தேன்னா ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான், நம்ம பேட்டையில் எப்படி வந்தேன்னா த்ரிஷா அவங்களுக்கு வந்தோன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்போம், அதே மாதிரி ஒரு போர்ஷன், அதே மாதிரியில் வேற ஒரு இதில் அதே டியூரேஷன்ஸில் வந்தேன் அந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்தேன்னா வந்துட்டு போகிறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது, கிளாஸாக மாஸாக சென்டிமெண்ட்டாக ஆக்ஷனாக வந்தேன்னா தரமாக இருங்க. ரஜினி சாரோட படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த குட்டீஸ்லேருந்து 90s கிட்ஸ் ரஜினிகாந்த் ஃபேனாக இருக்கட்டும், 2K ரஜினிகாந்த் ஃபேனாக இருக்கட்டும், அண்ட் 80s ரஜினிகாந்த் ஃபேன், எல்லாத்துக்குமே வந்து இந்த படம் வந்துன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை.